அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் வினோத். தற்போது லேசான கொரோனா நோய் அறிகுறி இருந்து வீட்டிலேயே தனிமையில் இருக்கிறவங்களுக்கு ஸ்டீம் இன்ஹிலேஷன் சொல்லக்கூடிய வெந்நீராவி பிடிப்பது மற்றும் செலைன் கார்கல்னு சொல்கிற வெண்தண்ணீரில் வந்து உப்பு போட்டு வாய் கொப்பளிக்கிறது வந்து நல்லாவே பயன் தந்துட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் பெரும்பாலானோர் இதை தவறாக தான் செய்கிறாங்க. காரணம், இதை ஏன் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்ற புரிதலே இல்லாததுனால தான் இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும்போது நீங்களே 4 பேர்த்துக்கு வந்து விளக்கம் சொல்கிற அளவுக்கு தெளிவு கிடைக்கும்னு நம்புகிறேன். வீடியோவை பார்க்கலாம் வாங்க. முறையாக நீராவி எப்படி பிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மூக்கினுடைய உட்கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. மூக்கு வெளியில் பார்க்குறக்கு சிம்பிளாக இருந்தாலும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருபுறமும் இந்த மாதிரி 3 திட்டுகள் இருக்கும் அடுக்கடுக்காக. இந்த திட்டுகளுக்கு பேர் டர்பினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டர்பினேட்ஸை சுற்றி மியூக்கஸ் மெம்பரேன் அப்படின்ற சதை இருக்கும். இதனுடைய ரத்த ஓட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதனுடைய பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூலிங்காக இருக்கிற காற்றை சுவாசிக்கும் போது அதை சூடுபடுத்தி நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி உள்ளே கொடுக்கும். அதே சமயம் காற்றினுடைய வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும்போது அதை வெப்பத்தை குறைச்சி நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி உள்ளே கொடுக்கும். இந்த திட்டுகளுக்கு நடுவில் இருக்கிற சந்துகளுக்கு பேர் மியாட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய சுவாசத்துக்கான நரம்பு உணர்ச்சி வந்து இந்த மேலே இருக்கிற சுப்பீரியர் டெர்மினேட்டுக்கு மேலே இருக்கும். இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா இருக்கும் என்னென்னா, நம்ம காற்று வந்து நார்மலாக இந்த மிடில் டெர்மினேட் இந்த நடுவில் இருக்கிற திட்டு வழியாக தான் போகும். மேக்ஸிமம் கொஞ்சம் அளவுக்கு தான் வந்து இந்த முதல் திட்டு வழியாக போகும். இப்போ கொரோனா பாதிக்கப்பட்டு இல்லைன்னா சைனசைட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்களில் என்னாகும், இந்த மேலே போகிற காற்று வந்து இந்த சதை வந்து வீங்கிறதுனால சுத்தமாக மேலே போகாது. அதனால தான் கொரோனாவினுடைய ஃபஸ்ட்டு சிம்டம் வந்து மூக்கடைப்பு மற்றும் ஹைபாஸ்மியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்மெல்லுடைய தன்மை வந்து உணர முடியாமல் போகிறது. நம்ம வெந்நீரில் ஆவி பிடிக்கும்போது அந்த வெந்நீர் இருக்கிற அந்த ஸ்டீம் வந்து உள்ளே போய் இந்த சதைகள் மேலே அடிக்கும்போது வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது ஏற்படுறது. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கொரோனா பாதிப்பு அப்புறம் மற்றும் அந்த சைனஸ் பாதிப்பு இருக்கிறதுனால கெட்ட ரத்தம் வந்து அங்கே அதிகமாக தங்கிடுங்க. இதுக்கு பேர் வீனஸ் கன்ஜஷன் சொல்லுவோம். அதனால தான் அந்த வீக்கம் ஏற்படுது. இந்த சூடாக இருக்கிற காற்று போய் அடிக்கும்போது அந்த நல்ல ரத்த ஓட்டம் வந்து அதிகப்படியாகும். அதனால் அந்த வீனஸ் கன்ஜஷன் வந்து குறைஞ்சிரும். இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம அம்மா சொல்லுவாங்க உடனே போய் குளிக்காத அப்படின்னு. ஏன்னா நம்ம பெரும்பாலும் வந்து சுடுதண்ணியில் தான் குளிப்போம். சாப்பிட்டதுக்கப்புறம் என்னாகும், நம்ம உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டம் எல்லாம் வயிற்று பகுதிக்கு வந்து அதிகமாக போகும். நம்ம உடனே சுடுதண்ணியில் போய் குளிக்கும் போது என்னாகும், நம்ம சருமத்துக்கு வந்து அதிகமான ரத்த ஓட்டம் ஏற்படும். இதனால் வந்து அஜீர்ண கோளாறு வந்து ஏற்படலாம். அதனால தான் 1 மணி நேரம் கழித்து குளிக்க சொல்கிறாங்க, இல்லைன்னா கோல்டு வாட்டரில் வந்து குளிக்க சொல்லுவாங்க. அதே கான்செப்ட் தான், எப்பயுமே ஒரு இடத்துல வந்து சுடுதண்ணி படும்போது அங்கே வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகும். அதே சமயம் கோல்டு வாட்டர் படும்போது ரத்த ஓட்டம் வந்து கம்மியாகும். நம்ம வெந்தண்ணீரில் வந்து ஆவி பிடிக்கிறதுனால இந்த ரத்த ஓட்டம் வந்து சீராகிறதுனால படிப்படியாக இந்த ஹைபாஸ்மியா குறைஞ்சி நமக்கு வந்து இந்த ஸ்மெல்லின உணர்ச்சி வந்து வர ஆரம்பிச்சிருங்க. இதில் என்னெல்லாம் நம்ம போடலான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பெப்பரு இதெல்லாம் போடவே கூடாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய தடவை அந்த பெப்பர்லாம் போட்டு ஆவி பிடிக்கும்போது அந்த ஆவிகளில் இருக்கிற இது வந்து கண்ணில் கூட பட்டு கண்ணெரிச்சல் ஏற்படலாம். அதே சமயம் நம்ம மூக்கினுடைய உள்பகுதியில் போய் இந்த பெப்பர் பார்ட்டிகல்ஸ்லாம் ஒட்டிக்கிட்டு பின்னாடி வந்து சதை வளர்ற கூட வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக பெப்பரெல்லாம் போடாதீங்க. அப்புறம் கேப்சூல்ஸ்லாம் இருக்கும், அதையும் போடவே போடாதீங்க. எந்த மருத்துவரும் வந்து அந்த கேப்சூல்லாம் பரிந்துரையே செய்கிறதில்ல. எதெல்லாம் போடலான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் கொம்பும் கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள் போடலாம். இதனால் கெடுதல் எதுவும் கிடையாது. மஞ்சள் வந்து ஒரு ஆன்டிசெப்டிக். அதே சமயம் இந்த உப்பு வந்து கொஞ்சமாக போடுறதுனால இது வந்து ஒரு செலைன் மாதிரி வந்து இந்த மூக்கில் உள்ளே போய் அடிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒரு நேஷனல் டீகன்ஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த வீக்கத்தை வந்து குறைக்கக்கூடிய ஒரு திரவமாக இது வந்து பயன்படுதுங்க. இந்த நீராவி வந்து எப்படி பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்சளவுக்கு வந்து பெருமூச்சு வந்து உள்ளே இழுக்கணும், மெதுவாக இழுத்துட்டு வெளியில் விடும்போது வந்து மெதுவாக தான் விடணும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூச்சை வந்து வெளியில் விடும்போது தான் மூக்கை சுற்றி இருக்கிற சைனஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த சைனஸ் இந்த எலும்புக்குள்ளே இருக்கிற ஓட்டை தான் வந்து சைனஸ்ஸு. அந்த பகுதிக்கு வந்து காற்று வந்து வெளியில் வர காற்று இந்த திட்டுகள் மேலே அடித்து இந்த சைனஸுக்குள்ளே போய் இந்த சைனஸில் இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் சியாக இருக்கட்டும் எதாக இருந்தால் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடும். இந்த காரணத்துக்காக கண்டிப்பாக சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க வெளியில் விடுற காற்றை வந்து ரொம்ப மெதுவாக தான் விடணும். அப்போ தான் வந்து இது பயன் தரும். 2வது விஷயம், வெண்தண்ணீரில் உப்பு போட்டு ஏன் வாய் கொப்பளிக்கணும்னு யார்கிட்ட கேட்டிங்கனாலும் என்ன சொல்லுவாங்க, தொண்டையில் இருக்கிற வலி குறையும்,
தொண்டை வந்து கொஞ்சம் இதமாக இருக்கும், தொண்டையினுடைய வீக்கமெல்லாம் குறையும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதற்கான உண்மையான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மூக்கு, காது மற்றும் வாய்ப்பகுதியில் ஏற்படக்கூடிய பெரும்பாலான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு காரணம் இரண்டு பாக்டீரியா தான். ஒன்று ஸ்டஃபிலோகாக்கஸ், இன்னொன்று ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். அதுலேயும் இந்த ஸ்டஃபிலோகாக்கஸ் வந்து மருத்துவர்களின் சிம்ம சொப்பனம்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த துறை எடுத்துக்கிட்டிங்களாலும் மருத்துவத்தில் அதில் இருக்கிற இன்ஃபெக்ஷனுக்கு முக்கிய காரணம் இந்த பாக்டீரியா தான். ஏன்னா இது வந்து சீக்கிரமாக ஒரு ஆன்டிபயாட்டிக் வந்து ரெசிஸ்டன்ஸை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆனால் இந்த பாக்டீரியாவும் அதிகமான உப்பு இருக்கிற தண்ணியில் வந்து வளர முடியாது. அதுவும் எந்த அளவுக்கு சதவீதம்னு பார்த்தீங்கன்னா, 7% மேலே வந்து இருக்கிற நம்ம வாய் குப்பளிக்கிற தண்ணியில் வந்து உப்பு இருக்கும்போது இந்த பாக்டீரியா வந்து சீக்கிரமாக செத்துரும். அதனால தான் நம்ம வெந்நீரில் வந்து உப்பு போட்டு வாய் குப்பளிக்கிறோம். அந்த வெந்நீரினுடைய சூடு வந்து ரொம்பவும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கம்மியாகவும் இருக்கக்கூடாது. உப்பினுடைய அளவு வந்து கையளவாவது இருக்கணும், குறைஞ்சது ஒரு 3-5 கிராமாவது இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடி வந்து நீராவி பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சோண்டு தான் இந்த சிட்டிகை அளவுக்கு தான் சொல்லியிருப்போம். இதில் வந்து நமக்கு 7%-10% மேலே வந்து உப்பினுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த தண்ணியில் இருந்தால் தான் இந்த பாக்டீரியா வந்து சீக்கிரமாக செத்து போயிருங்க. சரி, இதனால் வந்து கொரோனா வைரஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே குறைவு தாங்க. இருந்தாலும் கொரோனா வைரஸ் போய் நம்ம தொண்டையில் ஒட்ட விடாமல் வந்து இது கண்டிப்பாக பாதுகாக்கும். சரி, எத்தனை தடவை ஆவி பிடிக்கணும், எத்தனை தடவை வந்து உப்பு தண்ணியில் வந்து வாய் கொப்பளிக்கணும்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சது 1-2 தடவை வந்து ஆவி பிடிச்சிங்கனாலே போதும். அதிக ப்ரெஷரில் அந்த ப்ரெஷர் குக்கரை வச்சு தயவு செஞ்செல்லாம் அந்த விசில எடுத்துகிட்டுலாம் பண்ணாதீங்க. ஏன்னா அதிக ப்ரெஷரில் உள்ளே போகும்போது நம்ம மூக்கினுடைய உள்புறத்தில் வந்து புண்ணுகள்லாம் கூட ஏற்படலாம். அதனால் 2 முறை மட்டும் மேக்ஸிமம் ஆவி பிடிங்க. வாய் கொப்பளிக்கிறது வந்து 2-3 தடவை வந்து நீங்கள் வாய் கொப்பளிக்கலாம். பப்ளிக் பிளேசஸ்லாம் உட்காந்து ஒரே முட்டாலாம் வந்து ஆவி பிடிக்காதீங்க. அதனால் வந்து இன்னும் இன்ஃபெக்ஷன் தான் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பயன்பெறுவாங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உள்ளங்கையில் மருத்துவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மருத்துவம் சார்ந்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு உங்களுடைய சந்தேகங்களை வந்து டைரெக்டாக அனுப்புங்க. நாங்கள் கூடிய சீக்கிரமாகவே அதுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.